சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேசமும் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. கல்யாணம் என்கிற சந்தோஷம் கூட போர்க்களமாகி விடுகிறது பல பெண்களுக்கு. கல்யாண யுத்தத்தில் அடிபட்டு துவண்ட சில அபலைகளின் முகாமுக்குள் தான் நாம் இப்பொழுது நுழைகிறோம். ஆண் துணை இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், தோற்றவளுக்கு தோற்றவளே ஆதரவாக ஒரு கூட்டு வாழ்க்கை நடத்தும் இந்த குயில்கள் சிறகுடிந்தவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள். சோகத்தை விழுங்கிக் கொள்ளவும், தன் துக்கத்தை தள்ளி நிறுத்தி அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கவும் பழகிக்கொண்ட கல்யாண அகதிகள். கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாம நீங்க பாட்டுக்கு அதிகாரமா உள்ள வரீங்க. யாரையா நீங்க? கெட் அவுட். சாரி, எங்களை மன்னிச்சுங்க, அப்புறமா வரோம். தமிழரசி, பக்கத்து கல்யாண மண்டபத்துல தாலி கட்டியாச்சு. வாழ்க்கையில ஐரணி பாத்தியா? அங்க தினம் ஒரு கல்யாணம், இங்க தினம் ஒருத்தி வந்து கதவை தட்டுற கல்யாண அகதியா. யசோதா, சுமங்கலி, பிரேமா, சைரா, ஹேமா, எல்லாரும் வாங்கடே. தலைவர் கூப்பிடுறாரு. ஆஜி தலைவரே. அடுத்த மாசம் மியூசிக் ப்ரோக்ராம் டேட் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்க தலைவரே. யசோதா, இன்னைக்கு என்னடி சமையல்? செக்ஸி சாம்பார். என்னடி சொல்றேன், முருங்கக்காய் சாம்பார் டி. வெளியில பாத்ரூம்ல வந்துட்டா உன் கருப்பு ஒண்ணு பறி போயிடாது. நான் படிக்கிறேன்ல, வால்யூம் குறைச்சு வச்சா என்ன? ஆமா, பெருசா ஐஏஎஸ் படிக்கிற. அப்படியா? அப்ப கட்டடத்தை கட்டி முடிச்சிடுவாங்க. பொன்மொழியை பாக்கலையே? பாத்ரூம் சோத்துல எழுதி வச்சிருக்கு, போய் படிச்சு பாரு. இன்னைக்கு செய்திகள் வாசிக்க போறது சோபனா ரவிங்கிற. நான் இல்லைங்கிறேன். என்ன பெட்டு? 10 ரூபாய். பாப்போம். இங்கிட்டு பஸ் பிடிச்சிட்டு போ, நான் இப்படியே மேக்கால போறேன்.
காசடு மடிய புடி மடிய புடிக்கு வா புடிய என்ன புள்ள இது சில்றையா கொடுத்து கழுத்து இருக்கிற சில்றையா கொடுக்கூடாது நமக்குள்ள பேச்சுண்டா இல்ல போடு ஏதாச்சும் கோயில் உண்டிகளை உடைச்சியா நம்ம வரைக்கும் யாரையா விட்டு வைக்கிற ஏழு ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலையை கருத்துட்டிய சரியா இருக்கும்ல யார கேக்குற ரெட்டது டம்ளோ பாத்தா உன் பேர் அதா பின்ன அரும் கொப்புறானா கொடுத்த வண்டி சத்தத்துக்கு மூட்டைகளை ஓட்டையை போட்டு அரமூட்ட வேர்க்கடலையே காலி போட்டுட்டாரே அடங்க ஒப்புறான போறாங்க என்னமா இது தமிழ திருத்த போய் பைய பறி குடுத்துட்டு நிக்கிறிய போயிட்டான் ஆமா திருட்டுக்கு எந்த ரூனா போடுறது எல்லோருக்கும் வணக்கம் இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் எங்களை தெரிந்து கொள்ளுங்கள் பர்மா அகதிகள் சிலோன் அகதிகள் வியட்நாம் அகதிகள் அதே போல் இதோ நாங்கள் கல்யாண அகதிகள் நாங்கள் திருமண வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் துன்பப்பட்டவர்கள் விரட்டப்பட்டவர்கள் ஒருத்தி விதவை ஒருத்தி விவாகரத்து செய்யப்பட்டவள் ஒருத்தி விவாகரத்து கோரியிருப்பவள் ஒருத்தி மாமியார் கொடுமையால் ஓடி வந்தவள் ஒருத்தி மாமனாரால் வஞ்சிக்கப்பட்டவள் ஒருத்தி திருமண வாழ்க்கையை வெறுத்து வந்தவள் எங்களை போன்ற அகதிகளுக்கு உதவி செய்யவே உலர்ந்த சருகுகள் ஒன்று கூடியுள்ளோம் ஒரு இசைக்குழுவில் சைரா ஹேமா சுமங்கலி யசோதா பிரேமா நான் தங்கம் இந்த அறிமுகத்துடன் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் Shabada baru baba baba baru baru Shabada baru baba
சரியில்லை ஹேமா, சாமான் வந்தாச்சா? அதெல்லாம் பத்திரமா வந்தாச்சு.
யார் மணி? ஏய், யார் நீ? ரத்தஜட அம்மளோ. கேட்ட கேட்டுக்கு பட்ட பேர் வேற. அப்படி சொன்னாவே எங்க ஊர்ல தெரியும். எந்த ஊரு? விழுப்புரம். ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கையில கொண்டு வந்து காசங்க திருட்டு போயிடுச்சு. என் கதையை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் என்னையும் உங்களோட சேர்த்துக்குவீங்க. கேக்குறீங்களா? எருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, கொண்டுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வழித்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள். பையன் வீட்டுல என்ன சொன்னாங்க? ஆதி அருணாசலமும். காயா பழமா? உட்காரத்துக்குள்ள என்ன அவசரம் சொல்லுவேன்ல. கல்யாணத்துக்கு சம்ம வச்சுட்டாங்க, ஆனா வரதட்சணை வேணுமா? 20,000. 20,000? அதுக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா உங்களுக்கு? உன் பொண்ணு சைபர் சொல்லாம விட்டாங்களே, அதுக்கு நீ சந்தோஷப்படு. பணத்துக்கு நான் கவலைப்படுறேன். போடி அடுப்பாங்க. என்ன 20,000 கேட்டாங்களாமே, கொள்ளையா இல்ல இருக்கு? இது பரவாயில்ல, எங்க ஜாதியில வேட்டு கட்ட தெரிஞ்சாலும் அவனுக்கு வேலை 40,000. இந்த ஆம்பளைங்க எந்த விதத்துல வசதி? பொம்பளைங்களை கர்ப்பமாக்குற விஷயத்துக்காக காதல் கல்யாணம்னா வருடத்துல ரோதனை எல்லாம் இருக்காதாம் இல்ல? காலிக்கிற பயலுக்குறோம் தகப்பு தொலை தானே தேடுவானுங்க. ஒன்னு என்னியுமா, கல்யாண பொண்ணுங்க கண்ணை கசிக்கிட்டு நிக்க கூடாதுங்கிற வாய் கூசாம வருடத்துல கேக்குறானுங்களே, வெறும் பத்தியால 4 சாத்து சாத்தனா என்ன? வரதட்சணையா கேக்குறேன்னு கேக்குற மாமையார் கணத்துல பழைய ஒண்ணு விட்டா உழைச்சி அடிச்சா போதும், எல்லாரும் திருந்துருவாருங்க. யார் ஆரம்பி கேக்குறது? இத பாருமா, உன்னோட எங்களுக்கு பேச்சு கிடையாது. கல்யாண பொண்ணு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. ஏன் வரக்கூடாது? 20,000 வரதட்சணை கொடுத்தா இது என் பூந்த வீடு ஆடு இல்ல? அது அட்வான்ஸா பூந்த? எதுக்கு பேரம் பேசவா? நாக்கள நரம்பு இல்லாம வரதட்சணை கேக்குறீங்களே, அதுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கேன். நியாயம் உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, கல்யாண தேதி நிச்சயமாயிடுச்சு. இப்போ நீ வந்து சட்டம் பேசுறது நல்லா இல்ல. பணத்துல தள்ளி காசு கூட குறைக்க மாட்டேன். போடி வழிய. கத்தி கேட்க ஆள் இல்லைன்னு நினைப்பா, என்னடி செய்வ? என்னங்க நியாயம் அது? நீங்க சொல்லுங்க, ரேட் சொல்றாங்க அவங்க. நான் கொஞ்சம் குட்டையா அதுக்கு 5,000, நான் கொஞ்சம் கருப்பா அதுக்கு 5,000, நான் கொஞ்சம் குண்டா அதுக்கு 5,000. வரதட்சணை எப்படி? நான் சொன்னேன், ஐயா நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன், பாட்டெல்லாம் பாடுவேன், தோத்திரெல்லாம் ஒப்பிப்பேன், சமைப்பேன், நல்லா நல்லா சமைப்பேன், இதுக்கெல்லாம் ஒரு ரேட்டு போட்டு குறைச்சிக்கங்களே. என்ன மாட்டாங்களா? அதான் உட்டே உண்டு கண்ணத்துல. ஒருவேளை இதே மாதிரி எல்லாரும் ஆரம்பிச்சுட்டா இந்த பிரச்சனை தீந்துடுமோ என்னமோ. இல்லைங்க, என் விஷயத்துல பிரச்சனை ரெண்டு பங்கு ஆயிடுச்சு. எப்படி? இப்படி கையில இருக்கிற பொண்ணு நாளைக்கு எதையும் செய்வாயா? இப்படி அவமானப்படுத்திட்டாங்க. நல்லவே இந்த அசிங்கம் 4 பேருக்கு மத்தியில நடக்காம இருந்தது. எப்படி இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க முடியும்? அதுக்கு பிராயச்சித்தவா என்ன செருப்பா வேணும் தச்சு போட்டுக்கீங்க. ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. சரியா, ஏதோ காதும் காதும் வச்சது மாதிரி நடந்திருக்கிறதுனால இதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு பெரிய மனசியா? எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நிச்சயமா நடக்கும். வரதட்சணையா 40,000 இப்ப கொடுத்தா டபுள். 40,000? என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினத்துக்கு தண்டனை கூட 20,000. ஐயா 40,000 என்னால கொடுக்க முடியாது. என் மானத்தை காப்பாத்துக்க எப்படியா இந்த கல்யாணம் நடத்தி வைங்க. காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறையா? ஒரு அடிக்கு 20,000? காஸ்ட்லி அடியா இருக்கே. இவங்களை எல்லாம் தூக்குலதான் போடணும். அப்படி ஒரு சட்டம் வரணும். இதோ நம்ம ஜெயலலிதா பார்லிமெண்ட்ல பேசிருக்கிற மாதிரி பூதங்கிழமை மாதிரி. இப்ப 40,000 ரூபாய்க்கு என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது அம்முழு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? விடு. அதுதான் எப்படிங்கிற, எதை விற்க போறீங்க? எதையாச்சும் விற்கணும், அப்பதானே வரதட்சணை கொடுக்க முடியும். விக்கிறேன். இத்தனை நாள் சம்பாதிச்சேன் பாரு, நானே இஷ்டங்கிற பேரு அதை விற்கிறேன். ஜப்பான் போயிருக்கிற முதலாளி 4 செக் கொடுத்துட்டு போயிருக்காரு. வெத்து செக் நான் நாணயத்தை நம்பி அதுல உன்னை அபேஸ் பண்ணி ஜாம் ஜாம் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். அது கையாடல் இல்லீங்களா? யாரு சொன்ன? கை மாத்திரி அட்ஜஸ்ட்மெண்ட். கோடீஸ்வரெல்லாம் பண்ணல, பேங்க்ல அட்ஜஸ்ட்மெண்ட். நான் காரியஸ்தண்டி, எனக்கும் தெரியும், நானும் பண்றேன். அட்ஜஸ்ட்மெண்ட் என் பொண்ணு கல்யாணத்துக்காக. முதலாளி வர்றதுக்குள்ள உங்களுக்கு பணம் கிடைக்கலையா? கம்பி கேட்டு போறேன்டி. அம்முடைய கல்யாணம் நடக்கணும், கை கழுவி விடணும்.
அவள் நம்ம கிட்ட இருந்து ஒழிச்சு கட்டி எள்ளும் தண்ணியும் தெளிக்கணும். இந்த கல்யாணம் நிக்காதடி நடக்கும். எனக்காக எங்க அப்பா ஒரு நாணயம் இல்லாதவரா, நம்பிக்கை துரோகியா, திருடுனா மாறுத, என்னால பொறுத்துக்க முடியல. நல்லா யோசிச்சு பார்த்தேன், ஒரே வழிதான் தெரிஞ்சது. ஊரு விட்டு ஓடி வந்துட்டேன். சாவனுங்கிற முடிவோடவா? எதுக்கா சாவனும்? பொம்னாட்டினா பொழைக்க முடியாதா? செத்து போயிடுமா? ஏன், என்ன நியாயம்? சாவக்கூடாது, வாழ்ந்து பார்க்கணும். ஒரு பிடி சோழ சம்பாதிக்க முடியாது என்னால? பத்தாம் வரைக்கும் படிச்சிருக்கேன், அப்புறம் அப்புறம் என்ன பிரயோஜனம்? எதிர்நீச்சல் போடணும், வாழ்க்கை எதிர்த்து போராடணும், ஒரு கை பார்த்துடணும். செத்தாலும் போராடிதான் சாகணும், சும்மா எல்லாம் சாகக்கூடாதுங்க. பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மளும் செத்து போயிட்டா, அப்படி ஒரு கடிதா செய்து வச்சுட்டு பொறுப்பிட்டு வந்துட்டேன். தம்பி வந்தவங்களை பார்க்க முடியல, கொண்டு வந்தது எல்லாத்தையும் வேற பறி கொடுத்துட்டேன். அப்புறமே உங்களை பார்த்தேன், என் நிலைமை உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், என் சொந்த கால நிக்கிற வரைக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, பார்த்தோன்னே உங்களுக்கு 68 மார்க் போட்டேன். மன்னிக்கணும், நான் யாரை பார்த்தாலும் மார்க் போடுறதுதான் வழக்கம். அது எப்படிங்க அது? நீங்க தான் இது வரைக்கும் அதிகம் மார்க் வாங்கியிருக்கீங்க. காரி அணுங்கிறதுக்காகவோ இல்ல காக்கா பிடிக்கணுங்கிறதுக்காகவோ சொல்லல, உண்மைதான் சொல்ற. என்னாச்சு
நான் பயப்பட மாட்டேன். பின்னதுக்கு பயப்படுவேன். பாத்ரூம்ல அசிங்கமா. யாரு டேரி பாத்ரூம்ல ஒழுங்கா தண்ணி ஊத்தா வந்ததே? அது இல்ல, பாத்ரூம் சவுத்துல எல்லாம் கண்ணா பின்னால கெட்ட ஒருத்தலா இருக்கு. சரி, அது நீயே படிக்கிற, எதிர்பார்க்க சொல்ற பார்க்க வேண்டியதுதானே? அதுலயே எழுதிருக்க. கண்ணை முடிக்கிறது பைப்பு தெரியலையே. இந்த பாரு யசோதா, பென்சிலோட பாத்ரூம் போற வேலையே இன்னியோட விட்டுடு. ஐயோ, அது மட்டும் நல்ல முடியாது தலைவர, பழக்கமா போச்சு. ஆம்பளைங்களுக்கு சிகரெட் மாதிரி. மறுமுக சுதனை போற்றி, அமரர் சீதாவமே போற்றி, அருள் வடிவேலா போற்றி, அருமறை மூலா போற்றி, அருமறை வேலை போற்றி, அகத்துறை சேலை போற்றி, அமல சுதோதா போற்றி, அரவிந்த பாதா போற்றி, அயலர் கரியாய் போற்றி, அடியவர் கிளியாய் போற்றி, அங்கையர் கண்ணா போற்றி, அழகிய வண்ணா போற்றி, அருப்பெரும் கொன்றே போற்றி. கண்ணாடி வருது. வாமா இத பாருங்க, புதுசா வந்திருக்கிற அம்மலு, இன் ஸ்வீட் அடிஷன். உட்காருமா. அதுக்காக இனிப்போட சாப்பாடு. அப்பா, டெய்லியும் அம்மலு வந்தா நல்லா இருக்கும். இத பாரு அம்மலு, எங்களை பத்தியும் உங்ககிட்ட இப்ப சொல்லணும். நாங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்திலே மன வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டவங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த அமைப்புக்கு நான் தலைவி. என்ன எல்லாரும் தலைவர்னு கூப்பிடுவாங்க. என் பேர் தங்கம். நிறுத்தல மட்டும் இல்ல, குணத்துலையும் தான். சீ, குறுக்க பேசாதே. நான் நர்ஸா வேலை பாக்குறேன். எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா முதல் பொண்டாட்டியா இல்ல, ரெண்டாவது பொண்டாட்டியா. என் புருஷனுக்கு முதல் பொண்டாட்டி குடி. அந்த குடி பழக்கத்தினால வேலையை விட்டுட்டாரு. வீட்டுல இருந்து பாத்திரத்தெல்லாம் அடமான வச்சாரு. கடைசியில் எதுவுமே கிடைக்காம என் கற்பையும் அடமான வைக்க முயற்சி பண்ணாரு. ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே சாப்பிட்டோம், இன்னும் ஒன்னாவே கல்யாணம் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பல சௌகரியங்கள் இருக்கு. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் விலகி வந்துட்டேன். விவாகரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். என் பேர் ஹேமலதா, இது எங்க அக்கா பிரேமலதா. அக்கா சிஸ்டர்ஸ் ஃபேமஸ். இவங்களையும் சேர்த்து நான் அறிமுகப்படுத்திடுறேன். ஏன்னா அதிகமா இவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. எங்க அப்பா ஒரு குடிகாரர், எங்க அம்மா ஒரு அடங்கா பிடாரி. தினமும் சண்டை, வெட்டுப்பழி குத்துப்பழி தான். விவரமா சொன்னா தனியா ஒரு சினிமா படமே எடுக்கலாம். அந்த சூழ்நிலை பொறுக்க முடியாம தான் நாங்க வெளியேறிட்டோம். நான் காலேஜ்ல படிக்கிறேன். என்னை படிக்க வச்சு முன்னு கொண்டு வரதுக்காகவே எங்க அக்கா டான்சரா இருக்காங்க, கேப்ரே டான்சர். தட்ஸ் அவர் ஸ்டோரி. நான் ஒரு முஸ்லீம். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, வரதட்சணை கொடுமை எங்கெங்க இருக்கு. 20,000 ரூபாய் மொஹர் கொடுத்து, ஐ மீன் வரதட்சணை கொடுத்து துபாயில இருக்கிறவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புருஷன் துபாய்க்கு போய் 1,000 கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. நல்லா சம்பாத்தியம். இப்ப மாப்பிள்ள சந்தையில அவர் விலை ஜாஸ்தியா போச்சு. அதனால ஷரியத் கே கிலாப், ஷரியத் கே கிலாப் சல்லே கி வஜஹ சே, சல்லே கி வஜஹ சே ஆஜ் மே மேரி பீவி கோ, ஆஜ் மே மேரி பீவி கோ தோனோ கவாஹியோ கே சாம்னே, தோனோ கவாஹியோ கே சாம்னே தலாக் தே ரஹா ஹூன், தலாக் தே ரஹா ஹூன், தலாக் 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 சொல்லி என்ன தள்ளி வச்சிட்டார். இன்னொரு பொண்ணு 100,000 ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் ஒரு துபாய். நான் இந்தியா. என் பேர் சைரா. நான் டீச்சரா இருக்கேன். வணக்கம் இல்லையா அவருக்கு சொல்ல தெரியாது, ஆனா படமா போட்டுருவா. இதோ இதெல்லாம் இவ வரைஞ்ச படம் தான். என் பேர் சுமங்கலி. பொருத்தமே இல்லாத ஒரு பேரு. நான் ஒரு விதவை. வரதட்சணையே இல்லாம எனக்கு கல்யாணம். ஆமா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குத்தி போன காசு நோயை கட்டிக்கத்தான் இமேல அத்தனை கருணை காட்டியிருக்காங்கன்னு. வந்தவங்க கருமாதிக்க இருந்துட்டு போறத பாத்திருக்கியோ நீ? அப்படி சரித்திரம் படைச்சவனா இப்ப தட்டி படிச்சிட்டு இருக்க டைபிஸ்ட். அடுத்தது நான். என் பேர் யசோதா. நான் ஒரு டெலிபோன் ஆபரேட்டர். என் கதை கொஞ்சம் செக்ஸியா இருக்கும் தெரியுமா?
எல்லார மாதிரி நானும் ஒரு ட்ரவுசர் லவ் பண்ணேன். அதான் ஒரு பையனை. வழக்கம் போல அவங்க அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கல. ஒரு நாளைக்கு நானே போய் அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ண போனேன். பாஸ்டர்ட் இன்னும் என் உட்பி மாமனார் ரேப்ரிமி சினிமால வரா மாதிரி பயங்கர ரேப்சி. அந்த ட்ரவுசர் பையன் என் காதல கொம்பநாட்டி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னா இவன் எப்படி நினைச்சு காப்பாத்த போறா? இது பேஸ் பண்ண முடியாம ஒரு நாளே கோழ மாதிரி. அதுல இருந்து எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. காதல் கல்யாணம் உறவு எல்லாத்தையும் பங்கம் அமுலு அமுலு என்ன அழற? சாதாரணமா நான் சினிமாக்கு போனாவே வைக்க வைக்க அழுதுட்டேதான் வீட்டுக்கு வருவேன். ஒரு சினிமாக்கு நான் அப்படி அழுவேன். இங்கே ஏழு சினிமா இருக்கு. இவர்தான் மாப்பிள. மாப்பிள்ளையா? பட்ட பேர். எங்களுக்கு காவல்காரர், வேலைக்காரர், சமையல்காரர், 3-in-1. நல்ல புத்திசாலி. மீதியா? நீங்க இந்த எட்னாவுக்கு சோப்பு வாங்க சொன்னீங்க, இந்த எட்னாவுக்கு சீக்கா வாங்க சொன்னீங்கன்னு மறந்துட்டேன். அதனால வாங்காமலே வந்துட்டேன். சொல்லல, சபாபதிக்கு தம்பி. போஸ்ட் ஆபீஸ்ல மணி ஆர்டர் பண்ணிட்டு வர சொன்னா நான் என்ன பண்ண? அதையும் சொல்லுங்க. ஒரு புத்திசாலி இருந்தா சரிப்பட்டு வருமா? இப்படிப்பட்ட ஆள் தான் எங்களுக்கு வேணும். வருகை தந்த புதியவளுக்கு சியர்ஸ். வரும்போதே எப்படி வந்தா தெரியுமா? 7 மாசம் ரொம்ப பரிதாபமா இருந்தது. இவ்வளவு வரதட்சணை கேஸ் தான். சொன்னபடி அவங்க அப்பாவால மாப்பிள்ளை கார் வாங்கி கொடுக்க முடியல. கிருஷ்ண மாமியார இவளை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க. காருக்கு பதிலா இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி கழுத்துல கையில கடுங்கு எல்லாம் கழட்டி எழுந்துட்டு கண்ணு
அவசியமா? என்னக்கா இன்னைக்கு காலேஜ் லீவு தானே? இல்ல. ஆமாக்கா, கொஞ்சம் கால பிடிச்சு. தொழிலா இல்லாத வரைக்கும் டான்ஸ் ஆடும்போது சந்தோஷமா இருக்கு. தொழில்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. வேதனையோ வேர்வையும் தான் மிச்சம். பெயின் அண்ட் பர்ஸ்பிரேஷன். வேணும்னா டான்ஸ் ஆடுறதை நிறுத்திடுங்கக்கா. சிச்சி, அசடு ஒரு நாட்டியக்காரியோட பழப்பு எத்தனை நாளைக்கு நினைக்கிறேன். சதை தொங்கி போற வரைக்கும் தான். காலேஜில் ஒழுங்கா படிக்கிறியா? ஹேமா, நீ காலேஜில் முதல் மார்க் வாங்கணும், கோல்டு மெடலிஸ்டாக வரணும், பெரிய ஆஃபீஸர் ஆகணும், நல்லா முன்னுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த பாடலாம். என்னக்கா சிரிக்கிற? வாழ்க்கை உன்னை சிரிக்க வைக்கலன்னா நீ வாழ்க்கையை பார்த்து சிரிச்சிடு அப்படின்னு ஒரு சீன பழமொழி. வணக்கம். என்ன? எங்களை மறுபடியும் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க தப்பே பண்ணல, உங்களை நான் வழக்காடி மீட்கணும். உன்னே சொல்லுங்க, தப்பே பண்ணலையா? நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி கௌரவமா பழச்சேன்ன, அதுக்கெல்லாம் வணங்காத. காப்பாத்துறதுக்கு வக்கீலமா இருக்கிறாங்க தீவிரம் உங்களுக்கு எல்லாம். என் மூஞ்சல முடிக்க நீங்க போக இல்லையா? கொஞ்சம் இருங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது உங்களெல்லாம்? சரி சரி, மக்கத்துல கையெழுத்து போட்டு போங்க. வா தங்கம், வா. எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? உட்காரு. மந்தவெளி லேடிஸ் கிளப் மியூசிக் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? என்னால் தான் வர முடியாம போயிடுச்சு. சோ சாரி, ரொம்ப டைட் ஒர்க்கா போயிடுச்சு. அப்புறம் வாய்தான் இன்னைக்கு போட்டிருக்குன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அத்தாமா தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. எதிர்கட்சி வக்கீலும் வாய்தா வாங்கிட்டே இருக்காரு. பாக்கி ரெண்டு சாட்சி இருக்கு, விசாரிச்சுட்டா வாய்க்கு முடிஞ்ச மாதிரிதான். 23ஆம் தேதி வாய்தா போட்டிருக்கு. பாப்போம். தேடி கேட்கவே இல்லை. எங்க கூட இருக்கா? பேரு அம்மலு. ரெட்டை செடி அம்மலு. ஐசி, நமக்கு சாட்சி சொல்ல போற ஆசாமியே மறுபடியும் 20ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவரோட சாட்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு போறோம், நம்ம கேஸ் ஜெயிக்க. உன் புருஷனை ஒரு கை பார்த்துடலாம். ஏஸ் வள்ளியம்மை. அப்படியா? நிஜமாவா? பாஸ்டர்ட், அப்படியா பண்ணிட்டான். வெரி பேட் ஃபெலோ. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நாங்க வரோம். உன் பேர் என்ன சொன்ன? ரெட்டை ஜட மாத்திரம் ஞாபகம் இருக்கு. அம்மலு. ரெட்டை ஜட அம்மலு. அம்மலு, இப்படி கூச்சல் போடுற? ஏன் போடக்கூடாது? நான் லேட்டா வந்தேன் எல்லாருக்கும் தெரியணுமா? ஏன் தெரியக்கூடாது? தெரியாம தான் கேக்குறேன். சத்தியமா நீ யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டியே. ஏன் இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணணும்? சரியான ஞானப்பழம். நான் அவரை பார்க்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. யார? ஐ மீன் லவ். அம்முலு, யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ் சொல்லு. காட் ப்ராமிஸ். யார் வேட்பாளர்? ஐ மீன் யார் அந்த ட்ரௌசர்?
பண்றீங்க? எப்படி ஊரை குட்டுற? பிளீஸ் மன்னிச்சோம். டாம் டாம் மணி என்ன? ஒன்னைகளாவது தூங்காம வேற என்ன பண்றது? அவ்வளவு இருக்கேங்கிற, எப்படி தூக்கம் வருது உனக்கு? எனக்கு தூக்கம் வரலையே. யார்டே அவரு? பேர் என்ன? அம்பிகாபதி. அம்பிகாபதி? எஸ், அம்பிகாபதி. சினிமாவில் டான்சரா இருக்காரு. அவர் டான்ஸ் பார்க்கத்தான் போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நல்ல டான்சரா? நல்ல டான்சராவா? பம்பரமா சொல்லுவாரு. டாப் டான்ஸ், டிஸ்கோ டான்ஸ், ஸ்லாஷ் டான்ஸ், ஃப்ரீ டான்ஸ், பேலே டான்ஸ், எல்லாத்துலயும் கிங். வாவ். எத்தனை மார்க் போடலாம் அவருக்கு? அத நீதான் சொல்ல. நான் பார்த்த முதல் வேலை அதானே. எங்க சந்திச்ச அத சொல்ல. அவர் பஸ் ஸ்டாப்புக்கு எதிர் பிளாட்ஃபார்ம்ல இருந்துகிட்டு என்ன பாப்பாரு? நான் பாப்பேன். அவர் பாப்பாரு. அவர் பாப்பாரு. நான் பாப்பேன். பஸ் பாட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்படியே பாத்துக்கிட்டே இருப்போம். எத்தனை மாசமா? 6 மாசமா. ஒரு நாள் என் பக்கத்துல வந்து சாக்லேட் கொடுத்தாரு. நீயே வாங்கின? தூக்கி ஏறியத்தான் வாங்கினேன். தூக்கி ஏறியத்துக்கு முன்னால அத பாருங்க என்னாரு. அது ட்ரைமி சாக்லேட். பிரிச்சு பாருங்க என்னாரு. சாக்லேட் இருந்த பேப்பர்ல ஐ லவ் யூ, நீங்க எப்படி அப்படின்னு எழுதிருந்தது. நீ எப்படி பதில் சொன்ன? அடுத்த நாள் இதே இடத்துல வந்து என்ன பாருங்கன்னு. அப்புறம் மறுநாளைக்கு பார்த்தா? இது மட்டும் சொல்லிட்டு போ. அவர்கிட்ட உனக்கு பிடிச்சது? அவரோட சுருட்ட தலை. அவ்வளவு சுருட்டை இருக்குமா? அவட்டு சிரிப்பு, மயில தமிழ். உன்கிட்ட அவருக்கு பிடிச்சது? ஏன், செவப்பு நேரம். அப்பப்ப செல்லமா கிள்ளுவாரு. ஆன்னு கத்துவேன், ஏன் கிள்றீங்கன்னு சினுங்குவேன். கிள்ளினா செவப்பாகிற உடம்ப பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் பாரு. எனக்கும் கிள்ள உடம்பு செவப்பாமா? உன்ன கிள்ளினா ரத்தம் தான் வரும். தினம் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம் தெரியுமோ? என்ன பேசுவீங்க? ஒண்ணுமே இருக்காத அமலு, ஆனா பேசிக்கிட்டே இருப்போம். என்ன பேசுவீங்க? ஸ்வீட் நத்திங். அதாண்டி காதல். அது உனக்கு புரியாது, காதல் பண்ணாதான் புரியும். சரி, மணி 2:30. ஷோ முடிஞ்ச அக்கா வர நேரமாச்சு, நீ போய் படு. முத முதல்ல அவ உன்னை விரும்புறான்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை வேணும், தனி டெக்னிக் வேணும். அது சரி, அது எனக்கு இல்ல. ககே கட் கடா கது கதா கப் கபு கதா கண் கமா கண் கனி கச் கச்சு கக்கோ கம் கமா கபே கரை கையா க கமா கரா கப கதி. குட் நைட். ஏய் அங்கு கரலாடி. ஏய் இங்கே உட்கார்லாம். ரெட்டை கரை சரியில்லடா. ஏன் அங்கே ஈ மாதிரி மொக்குறீங்க? அடைக்கால இருக்கல, வரமாட்டானுங்களே. தோல் சிவப்பா இருக்கணும் இவங்களுக்கு. ஆமா, நீ பரிசு கொடுக்கற மாதிரி 100 ரூபாய்க்குள்ள இருக்கலாம். வணக்கம்மா. எவ்வளவு சோப்பா இருக்கீங்க நீங்க மேடம். என்ன மேடம் கேட்டீங்க? கோச்சுக்காது மேடம், மேடம், மேடம். ஏய் அமலு, அருவி கட்டவளே, மூக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருக்க கூடாதா? முழுக்கூட ஓகே, மூக்குதான். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமா இல்லையா? ஒட்டிக்கிற கருப்பு இல்லதான்?
இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சோப்பா பிறந்திருந்தா குறைஞ்சா போயிடும். எப்போ மத்தவங்களும் மார்க் போடுவியே, உனக்கு எத்தனை மார்க் போனாலும் எப்பாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கியா? 31 மேல போட முடியுமா உனக்கு? மார்க் என்னப்பா? என்னாச்சு? எங்கிட்ட சொல்லுப்பா, என்ன விஷயம்? கவு கண் கணு கம்மி கல் கலக்கையே. ஐயோ சாரி, ஒண்ணு இல்லையேன்னு சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும்பா. உன் சாயிலக்கெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். வர வர உனக்கு காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தியா போச்சு. அசட் தம்பளும் பொம்பளைங்களும் மோசம்தான். எவனால மறைச்சு பார்த்துட்டா பாருப்பா, சைட் அடிக்கிறான், பொறுக்கின்னு திட்டுவீங்க. உங்களை கண்டுக்காமே போயிட்டா உள்ளுக்குள்ளேயே பொறுமுவீங்க. பாவம், என்னதான்ப்பா பண்ணு இந்த தந்தை குலம். காம்ப்ளெக்ஸை விட்டு வழி, எப்படி எல்லாம் இருந்தா அட்ராக்டிவா இருக்கும்னு நீ தான் பாத்துக்கணும். ஆள் பாதி ஆடே பாதின்னு பழமொழி. ஆனா இந்த அறிவில்லாத யுகத்துல இப்பெல்லாம் முக்காலே மூணு வீசு ஆடதான். ஐ நோ திஸ் ட்ரௌசர் பசங்க, அவங்க டேஸ்ட் லட்ல இல்ல, சர்வ் பண்ற தட்டுல இருக்கு, அதான் அவங்க வீக்னஸ். அந்த இடத்த தட்டு. நீ ஒரு நாட்டு பாடலா இருக்க, அதையே கொஞ்சம் டிஸ்கோ டியூன்ல பாடுங்கறேன். எப்படி? ஐயோ அம்முலம்மா, சேலம்மா வர்றாங்க. கொஞ்சம் முழிதான் சரியில்லை, திரு திருன்னு முழிக்கிறான். பாவம், முதல் நாள் அப்படித்தான் இருக்கும். முதல் நாள்னு இல்ல, டிவியில எப்பவுமே அப்படித்தான். கொஞ்சம் முழிப்பாங்க, போ போ பாரு, இன்னும் அதிகமாவே முழிப்பான். ஏசு புத்திர, எங்க இருந்து பிடிச்சாங்க இவனா? சேரு, சின்னதா அழகா இல்ல? இருந்தா உனக்கு என்ன சோல்டா இருப்பாண்டி, குரல் கூட நல்லாதான் இருக்கு. என்ன வேற இருப்பான்? டிவி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஏந்திரன்னு படிக்க சொல்ல, அதையும் பாத்துருவோம். மூக்கு என்ன கதை, சின்னதா இருந்திருக்கலாம்ல? இருந்திருக்கலாம் தான், இருக்கிறத பத்தி பேசுவோமே. அந்த மூக்குக்கு மட்டும் 5 மார்க் கூட போடலாம்னு நினைக்கிறேன். மார்க் போடுற வந்துட்டாடிக்கா, டாக்ஸி வந்துச்சு. குட் நைட், பை. அம்மனு பாடியில ஒரு 48 மார்க் போடலாமா? மூக்குக்கு மட்டுமா? மொத்தத்துக்கு தான். கண்ணாடிக்கு 5 மார்க் மைனஸ் பண்ண வேண்டாமா? 54 போடலாம். ரொம்ப ஜாஸ்தி டி. நம்ம கணக்குல இது வரைக்கும் யாரும் 49 தாண்டது இல்ல. அம்மலு நீ என்ன சொல்ற? 55. அம்மலு சொன்னா ஓகே, ராபர்ட் பாஸ். மழையில் Thank you.
எப்படி ஒன்னப்பாக விட மாட்டேன்டா என் பொண்டாட்டிய. எத்தனை நாளா இருக்க நர்சா? உன் தலையெழுத்தா இது? என் பேச்ச கேட்டுக்கிட்டு ராணி மாதிரி இருக்க வேண்டியவ நர்சா இருக்கிற வெக்கமா இல்ல? எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு என்னையா என்ன பாக்குறீங்க? என் பொண்டாட்டியாவா? விட்டுட்டு ஓடி வந்துட்டா கழுத. எங்க வந்தீங்க? எங்க வந்தனா? நான் உன் புருஷன், நீ சீத சீத கடன் தாண்டி ராமனுக்கு அயோத்தி. அசிங்கம் பண்ணாதீங்க. என்ன சிங்கம்? தங்கம். ஏ தங்கம், ஏன் என்னைய ஃபாலோ பண்றீங்க? நான் என்ன இன்னொருத்தன் பொண்டாட்டிய ஃபாலோ பண்றேன்? என் பொண்டாட்டிய ஃபாலோ பண்றேன். நான் உங்க பொண்டாட்டி இல்ல. அது நீ சொல்ல முடியாது கண்ணு. கோர்ட்ல ஜட்ஜ் சொல்லணும். யோ சாவு காக்கி. ஏப்பா கண்ணை மூடி உள்ள விட்டு கழுத்து அடிக்கிறீங்க? முதல்ல வெளியே அனுப்புங்க. எத்தனை தடவை நான் சொல்றது உனக்கு? யோ உனக்கு தடவை சொல்றது அவன் என் பொண்டாட்டி என்ன? இல்ல சமத்தியான மீன் பாய் ரிகர்சல் முடிஞ்சுதா? எனக்கு மட்டும் மூக்கு நீளம், உனக்கு தெரியுதா பிரேமா? பெட்ரோல் வாசனை அடிக்கல? இவன் மேலதான். நீ என்ன பஸ்லயே வந்த? பஸ்ல வந்தா பெட்ரோல் வாசனை அடிக்காத? அது ஒரு மாதிரி வாட அடிக்கும். கார்ல வந்தியா? மோட்டர் பைக்ல வந்தியா? ஓ ஸ்கூட்டர்ல பின்னால உட்காந்து வந்தியா? எனக்கு ஏமா வம்பு. மத்தவங்களுக்குலாம் நான் என்ன மனசாட்சியா? இல்ல இவ தான் என் தங்கச்சியா? முன்னால நீ புத்திசாலியா நடந்துக்க. வாங்க மாப்பிளே, வாங்க உட்காருங்க. வழக்கமா எல்லாரும் சுத்தி உட்காந்து பொண்ணு பாப்பாங்க, அந்த மாதிரி நீங்க எல்லாம் சுத்தி உட்காந்து புள்ள பாக்குறீங்க. பொண்ணு கால எல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டோம். ஏன் அதையும் பண்ணிடுறேன். என்ன இப்போ உங்க பேர் என்ன? அம்பிகாபதி. பேரு மாத்துக்கீங்களா? ஏன் அம்பிகா பத்தி அமராவதி கதை மாதிரி நீங்க ஹேம கதை ஆயிருக்கூடாதுன்னு நேரம். தொழில் என்ன? சினிமால டான்சரா இருக்கேன். யாரையாவது ஃபாலோ பண்றீங்களா? கடந்த 6 மாசம் காலமா ஹேமாவை தான் ஃபாலோ பண்றேன். இல்ல டான்ஸ்ல. டான்ஸ்லியா? நான் என்ன தாங்க ஃபாலோ பண்றேன்? வரதட்சணையா என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரே ஒரு தேங்காய் மூடி. ஆமா ஹேமா உங்களுக்கு எத்தனாவது காதலி?
மூணாவது காதலி. ஒன்னாவது ஹேமா, ரெண்டாவது ஹேமா, மூணாவது ஹேமா. அண்ணா சினிமால இருக்காருல்ல, அதான் டைலாக்கா விடுறாரு. யாரு எழுதி கொடுத்து யாரு எழுதி கொடுத்து இப்ப டைலாக் பேசுறாருங்கிற நம்ம அசத்தணுங்கிறதுக்காக அஞ்சாறு பேர்ட்ட எழுதி வாங்கிருப்பாரு. இவன் அர்ஜுனனே, அடிப்பத்து ரக வித்தைகளும் கத்து வச்சு இருக்கே, என்ன ஐட்டம் வேணும்? அடி அல்லிகளே, இவன் அர்ஜுனனே, அடிப்பத்து ரக வித்தைகளும் கத்து வச்சு இருக்கே, என்ன ஐட்டம் வேணும்? என் சங்கதிய தெரிஞ்சுக்கிட்டா உங்க தங்கச்சியும் காதலிப்பா, அடி கையில் உள்ள சரக்கு தந்ததிந்த முறுக்கு. அல்லிகளே, அடி அல்லிகளே, இவன் அர்ஜுனனே, அடி பத்து ரக வித்தைகளும் கத்து வச்சு இருக்கே, என்ன ஐட்டம் வேணும்? அம்பத்தாறு மரணம். நச்சுனரே, அடிப்பத்து ரக வித்தைகளும் கத்து வச்சு இருக்கே, என்ன ஐட்டம் வேணும்? என் சங்கதிய தெரிஞ்சுக்கிட்டா உங்க தங்கச்சியும் காதலிப்பா, அடி கையில் உள்ள சரக்கு தந்ததிந்த முறுக்கு. அல்லிகளே, அடி அல்லிகளே, இவன் அர்ஜுனனே, அடிப்பத்து ரக வித்தைகளும் கத்து வச்சு இருக்கே, என்ன ஐட்டம் வேணும்? இப்ப டிஸ்கோ. டிஸ்கோ ஆடிடும் கண்ணன்னானடி, சேலை நிலையில் மன்னன்னானடி. கண்ணன்னானடி சேலை நிலையில் மன்னன்னானடி. நான் ஆடும்போது தாழ போடு, தாங்காத பெண்ணே உங்கள் வீடு. நான் ஆடும்போது தாழ போடு, தாங்காத பெண்ணே உங்கள் வீடு. வென்றேன் கட்டி மாலை சூடு, யாரென்று தெரிந்ததா? அடி அல்லிகளே, இவன் அர்ஜுனனே, அடி பத்து ரக வித்தைகளும் கத்து வச்சு இருக்கே, என்ன ஐட்டம் வேணும்? இன்னும் என்ன ஐட்டம் வேணும்? இன்னும் என்ன ஐட்டம் வேணும்? 58 வெல் டன் ட்ரவுசர். எனக்கே இவரை காதலிக்கிற போல தோணுது. பிரேமா, உன் முடிவு என்ன? நீதான் சொல்லணும். ஹ
எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். ஆனா கல்யாணம் ஹேம பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான். இன்னும் 6 மாசம்தான் இருக்கு, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஆனா ஹேமா ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணணும், அது உங்க பொறுப்பு. ஐயோ மொட்டை மாடியில நின்று மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா பார், பைனாகுலர்ஸ் வச்சுக்கிட்டு. என்னடி சிரிப்பு, இத்தனை நாளா மடியா இருந்தேன் திடீர்னு மெடி போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓவலையில ஒரு பையன் சிக்கலையா இன்னும் போறா நின்னு திரையை பாக்கணும்னா கூட அதுக்கும் ஒரு பாராசி வேணும். அமலுவா பாக்குறாளா இப்ப ஓடுறானாமே. தெரு பேர் என்னன்னு கேக்குறவன் கூட கூட போற ஹேமா கிட்டதான் கேக்குறான், அமுலு கிட்ட கேட்க மாட்டேங்கிறான். அவ ஜாதகம் அப்படி. நீனால ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். அமுலு என்ன சங்கம்? காதல் பாக்கியம் இல்லாதவர்கள் சங்கம். கடதாசு வந்திருக்கே, கடதாசு வந்திருக்கே. அமலமோ அமலமோ உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கே. லெட்டரா? எனக்கா? எங்க எனக்கு வருது? ஓ ஹாஸ்டல்ல இருந்து தான். ஹேமா கை காரியமா இருக்கல்ல, கொஞ்சம் லெட்டர் வாங்கி பாரு. யார்கிட்டயாவது கைமாத்து கைமாத்து வாங்கிருக்கியா? ஐயோ அமுலு இன்னும் அது என்ன என்ன, யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அமுலு அமுலுக்கு அன்பு முத்தங்கள். அவரா லெட்டர் எதுக்கு அவசரம்? அவருக்கு கருப்பு நிறந்தானா, கருப்புலயும் கவர்ச்சி கருப்பானா. ஏன் என்ன போய் லவ் பண்ணிட்டு நல்ல வெளுப்பு எத்தனையோ பெண்கள் இல்லையான்னு கூட கேட்டேன். வெளுப்பான வெளுப்பு அது ஒரு அழகா வெங்குஷ்டமான எல்லாருக்கானும் ஒரே மாதிரி இருக்காது, உடல் இருக்காது. அப்படி தப்பி தவிர உளர்னாலும் சுமங்கள் இருக்காளே அவகிட்ட மட்டும் உளரு. பாவம் விதவை, வேற என்ன பொழுது போக்கு அவளுக்கு? பையன் வியாபாரியா? அழைத்து பிடிமா தலைய. ஒரே பையனா? ஆமா ஒரே பையன் தான், ஆனா ஒரு தம்பி மட்டும் இருக்கான். சொத்துல அவனுக்கு பாதி போகும், போட்டுமே. கல்யாணம் எங்க இருக்கும்? அவளு சிங்கப்பூர்ல தான் வச்சுக்கோறா. வர வேண்டும் பெண்ணே வர வேண்டும், உன் வலது கால் வைத்து வர வேண்டும். வெல்கம் 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 வெல்கம். என்னவா உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு? காலரை தூக்கி விட்டுக்கிறத கவனிச்சியா? தலைவரையும் கூட வச்சுக்கிட்டு பயமுறுத்துறீங்களா? மாப்பிள்ள இனிமே எனக்கு வர லெட்டர்ஸ யாரும் தொட வேண்டாம், கீழே பொட்டிலேயே இருக்கட்டும், நான் வரும்போது எடுத்துக்கிறேன். வர வர மேனர்ஸே இல்லாம போச்சு. தலைவரை தவிர நாங்க ஒண்ணும் லெட்டரை பிரிச்சு படிக்கல. அப்ப அது தொடுவானே? இன்னைக்கும் ஒரு லெட்டர் வந்ததுன்னு தான். இன்னைக்கும் ஒரு லெட்டர் கிண்டலா? இனிமே தினமும் வரும், ரெண்டு வேளையும் வரும். டூ டெலிவரிஸ். யாரும் என்னை பார்த்து பொறாமப்பட வேண்டாம், வைத்தடிச்சல் பட வேண்டாம். இது தலைவருக்கு இல்லை. போட்டிருக்கீங்க
கூடவே ஒரு தாலியும் கட்டிருக்கலாமே. தகராறு பண்ணுதா? என் தலையெழுத்து எங்கிட்ட வர்றதெல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டே தான் வருது. நான் தள்ளி விடுறேன். மகாராணிக்கு அவசரம் கட்டி வாய கட்டி எங்க பையன் கல்யாணத்துக்காக சேகரம் பண்ண போன என் பூக்குல காதல கையில கழுத்துல போட்டது குருவி நெல்லு சேர்க்கிற மாதிரி சேர்த்தது உங்களுக்கு கழுத்த நீட்டின பாவத்துக்காக இதையெல்லாம் சேர்த்து பாக்கி வரதட்சணையா வச்சுக்குங்க. இந்தாங்க உங்க இஷ்டப்படிய கார் வாங்கிக்கங்க, அது கூடவே குடும்பம் நடத்துங்க. உங்களுக்கு ஒரு டாட்டா, உங்க அம்மாவுக்கு ஒரு டாட்டா. யார் நீங்க? வீடா? இல்ல பிளே கிரவுண்ட். யார் சார் நீங்க? என்ன வாடகை இதுக்கு? நீ யாருன்னு கேக்குறல்ல? எத்தனை வாட்டியா சொல்றது? அறிவில உனக்கு யாரு? யாரியா நீ? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரமா? முகத்துல ரெண்டு கண்ணு தான் இருக்கு. நீங்க 998 கண்ணுங்க. ஐ பேங்க்ல வச்சிருப்பாருடி. எத்தனை பெட்ரூம்? மூணு தானா? ஏழு குட்டிகளுக்கு மூணு போதுமா? மூணு ரெண்டு ஆறு. அப்ப கூட ஒருத்தி மிஞ்சுவாள, அவ என்ன பண்ணுவான்? நாங்க கேள்வி கேட்க வேண்டியது போக நீ கேள்வி கேக்குறியா? யார் தான் நீ? தான்னா நான் டீம்ப. நீ டீன? நான் பொறுக்கீம்ப. நான் பதிலுக்கு சிரிக்கீம்ப. நான் செருப்பு எடுத்துக்குவேன். நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன். முதல்ல இந்த ரூமா மூஞ்சிய பாரு. மூஞ்சிய ஒட்டு தாடியா? இந்த ஒரிஜினலா? கேட்டா கோச்சுக்க மாட்டியா? உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு ஒரிஜினல்? யாரா நீ? நான் யாரா? தங்கத்தோட புருஷன். நான் சோஃபாவுக்கு இப்படி போடு. தங்கத்தோட புருஷன் இவன் தானே? பொண்ணு நம்பிடுதா? தங்கத்துக்கு எங்கெல்லாம் மச்சா இருக்குன்னு சொன்னா அப்ப நம்புவியா? சொல்லணுமா? வேணா போடு. நீ வேணாம், குட்டி நீ போடு. குதிரை குடிக்கிறது
யாராவது அருந்தது சாய்ச்சா கல்யாணம் பண்ணிட்டு புருஷன்டி நானு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏய் இப்ப 100 ரூபாய் கொடுக்க போறேன் நீ சரி பாக்கலாம் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்காம இந்த இடத்துக்கு போக போறதில்ல அடிக்கடி வர போறேன்ல அப்ப பொறுப்படுறீங்களா பெரிய மனசு பண்ணி தங்கத்தை கவனமா பாத்துங்க உன் பேர் என்ன கண்ணு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஒரு சின்ன ஹெல்ப் ஐயோ 55 என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்லைங்க நாங்க ரெண்டு பேரும் காந்தி சிலைக்கு நிக்கிறோம் ஒரு போட்டோ எடுத்துட்டீங்களா ஐயோ எனக்கு கேமரா பத்தி ஒண்ணும் தெரியாதுங்க ஒண்ணு தெரிய வேண்டாம் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு இந்த பட்டனை பிரஸ் பண்ண போறோம் வாங்க ப்ளீஸ் இந்தாங்க இந்த பட்டன் ரெடி சொல்லுமா எடுக்கலாமா ஐயோ பயப்படாதீங்க என்னங்க இது சும்மா இருக்கலையா இத பாத்தீங்களா உடனே போட்டோ வந்தாச்சு சந்தோஷமான நியூஸ் படிக்கும் போது எங்க எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து என் மனசு கல்லா போயிடுச்சு மனித உறவுகளுக்கு அர்த்தமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்
உறவுகள் எதுவுமே வேண்டான்னு வைராக்கியமா இருந்துட்டேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கல. நிம்மதியா இருக்கேன், உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தல, கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஏழைங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்றேன். நீங்க பேசிக்கிட்டே போகாதீங்க. ஏமா, 100 மேல மார்க் போட முடியாது இல்லையா? நான் என்ன, 8 ரூபாய் பாக்கியா? நாளை கொண்டு வந்துறியா? சரிங்க. அமலு, உங்ககிட்ட 1 ரூபாய் இருந்தா கூட என் ஹேண்ட்பேக்ல இருக்கா பாரு, இருந்தா எடுத்துக்கியே. நைனா, துணிவை கேட்கறதோட அப்பப்போ கொஞ்சம் எடுத்து முடியா? சரிமா. என்னடி சுமங்கலி பெண்ணே, அழகியே இன்னைக்கு உனக்கு தீனி. என்ன சதா சொல்றீங்க கண்ணு? ஒரு டக்கர இல்ல சுமார் பரவாயில்லப்பா, 45 பொண்ணா. இவன் தானே உன் காதலன்? என்ன முழிக்கிற? இவன் தானே உன் ட்ரௌசர் பையன்? சொல்லுப்பா. அவர்தான். எப்படி உன் காதல் இருப்பார? பாக்கலாம், நாளைக்கே பாக்கலாமே. அதெல்லாம் முடியாது, பார்க்க முடியாது. நீங்க எதுக்கு அவர் பார்க்கணும்? He loves me, I love him. நடுவில் நீங்க யாரு? மார்க் வர போட்டு கழு திருப்பீங்க நீங்க. நாங்க பாக்கணும். தமிழரசி, அம்மனோட காலில் என்ன பாக்கல? நீ பாக்கலாம். பார்க்க முடியாது. He loves only me. அம்மனு, yes. பெட்டுக்கட அம்மனு. Not you people. யசோதா, சைரா, பிரேமா, ஹேமா, சுமங்கலி, அப்பா பெட் மேட்டர் தமிழரசி. என்ன பாரு, கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம என்ன போட்டு வதக்கிறீங்க. அவர் என் கலர் பார்த்துதான் என்ன லவ் பண்ணாரு, என் குரலை கேட்டு சொக்கி போய் தான் லவ் பண்ணாரு. நீங்க என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை.
ஆமா கரெக்ட்டா 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து வந்து ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கே அவங்க முன்னால என் காதலனா நடிக்கணும் தட்ஸ் ஆல் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் புண்ணியம் கிடைக்குமே ஒரு அபல பொண்ண காப்பாத்துற புண்ணியம் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி உதவி பண்ணுங்க சிஸ்டர் மாதிரி நினைச்சுக்கங்க கடவுள் மாதிரி காப்பாத்துங்க என்ன எல்லாமே மாதிரி தானா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குங்க டை எல்லாம் வேற கட்டிருக்கீங்க உடனே டை இல்லாம வந்துடுறேன் எங்க வரணும் சொல்லுங்க ஞாபகமா பெரிய தொழிற்சாலை ஒண்ணு கட்டிட்டு இருக்கேன் அது முடி இன்னும் 2 வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் சொல்லுங்க 2 வருஷம் தப்பிச்சுக்கலாம் அப்புறம் நான் யாரும் அவங்க யாரும் அவர் வந்தாச்சு இது பாரு இது பாரு அதிகமா பேசுற பிடிக்காத இருக்கு லவுட் ஸ்பீக்கரும் பாரு லிமிட்டா 1-2 வார்த்தை பேசினா போதும் ப்ளீஸ் ஓகே வெயில் காலத்திலயும் அதை மறைக்கதான் கோட்டு அதான் இப்படி பேத்துக்கிட்டாளா கல்யாண பிரச்சனையினால அகதிகள் ஆக்கப்பட்ட பல பெண்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம் பணம் கலெக்ட் பண்றோம் அபலை பெண்களுக்கு உதவி பண்றோம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி மாதிரி கல்யாணம் பண்ணி அகதிகள் கரெக்டா அமலியா நீங்க நேசிக்கிறீங்களா என்ன சார் இருட்டா யோசிக்கிறாருல்ல எப்படி சொல்லலாம்னு யோசிக்கிறேன் ஒரு கத்தி கிடைக்குமா எதுக்கு இதயத்தை கீழ்ச்சி காட்டதான் சார் நீங்க தண்ணி அடிப்பீங்களா சிரிக்கிறார் அப்ப உண்டுன்னு அர்த்தம் ஐயோ நீங்க இப்படி முடிவு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அழுதிருப்பேன் சிரிச்சிருக்க மாட்டேன் யார் ரசிகர் நீங்க சிலுக்கா அனுராதாவா கேபி சுந்தரம்பாள் செக்ஸ் படங்கள் பாக்குறதுண்டா மஞ்சள் பத்திரிக்கை படிக்கிறதுண்டா போதும் போதும் கேள்வி போதும் ஏன் சார் நீங்க அம்மனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற உத்தேசம் நான் இப்பவே ரெடி சொல்லவே இல்ல இது ஏன் எங்கிட்ட சொல்லவே இல்ல அம்மனை முத முத பார்த்தப்போ உங்களுக்கு என்ன சார் உண்டாச்சு பயம் உண்டாச்சு பயமா ஏன் இவங்க மிஸ் அல்லாம மிஸ்ஸஸ் இருந்துட்டா நாம மிஸ் பண்ணுறோமேங்கிற பயம் தான் மாப்பிள்ள சொல்லுங்க உங்களும் இல்ல எங்க சமையல்கார பேர் மாப்பிள்ள மாப்பிள்ள காஃபி வேண்டா வரதட்சணையை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன வரதட்சணையா ஒரு மகத்தான பாவம்னு நினைக்கிறேன் நம்ம சமூகத்துக்கு ஒரு சாபக்கேடு ஆமா பல பெண்களை நாசப்படுத்தி அழிச்சிட்டு இருக்க ஒரு ஆயுதம் காஞ்சி பெரியவர் பொன்மொழிய நீங்க எழுதி தொங்க விட்டுருக்கீங்க நான் மனசுல எழுதி வச்சிருக்கேன் உங்க வாழ்க்கையில இது எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கடைபிடிப்பீங்களா சொல்லிட்டு செய்யலன்னா அப்புறம் நான் அயோக்கியம் ஆயிடுவேனே மனுஷன் என்ன புழுகு புழுகு எல்லாம் இவரை உங்களுக்கு தெரியாதுங்கிற தைரியம் தான் அமுலு நீ இவரை நம்பாத காருக்கு தாலி கட்டுறதுக்கு பதிலா என் கழுத்துல தாலியை கட்டி என் வாழ்க்கையை நாசமாக்கணும் இந்த பாவி மனுஷன் தான் நீயும் இவரை நம்பி ஏமாந்துறாத அமுலு 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 பொய் நான் சொன்னதும் பொய் நான் அந்த காதலிக்கவே இல்லை பெருமைக்காக பொய்யா ஒரு காதல் என்ன சிருஷ்டி பண்ணிட்டேன் பகா பெருமை அவன் இவரே தலையெடுத்தது நீங்க தான்
பேசி ஒரு வாசப்படை தாண்டி வந்திருக்க ஒரு அல்ப பிரச்சனையினால நீ சந்தோஷமா டாடா காட்டன்னு வச்சிருக்கியே என்ன மனுஷன் நீ பேட்டாவாலேயே அடிக்கணும் உங்களை ஆதிலக்ஷ்மியாகி அனைத்துமே இந்திட அவதரித்தாய் போற்றி அகிலமும் வாழவே சந்தான பேறு பெறும் அன்பு லக்ஷ்மி போற்றி யானைகள் சூழவே அரச வாழ்வு நல்கும் கஜலக்ஷ்மி போற்றி போற்றி தேவைகள் உணர்ந்ததை வாரியே வழங்கிடும் தனலக்ஷ்மி போற்றி போற்றி தாகத்தை தீத்திடும் தானியலக்ஷ்மி தேவி தாமரை பாதம் போற்றி ஜெயம் ஜெயம் எனவே சங்கு முழங்கிடும் விஜயலக்ஷ்மியை போற்றி ஆய கலைகளும் சொல்லி கொடுத்திடும் வித்யாலக்ஷ்மி போற்றி தீரமும் தெளிவும் ஊக்கமும் ஊட்டிடும் வீரலக்ஷ்மியை போற்றி மூலலக்ஷ்மி அன்னை அஷ்டலக்ஷ்மியாகி ஜோதியாய் தோன்றுகின்றாள் முத்துச் சிரிப்பினால் ரத்தினங்களை வீசி பக்தரை காக்க வந்தாள் அஷ்டலக்ஷ்மி சரணம் அஷ்டலக்ஷ்மி சரணம் அஷ்டலக்ஷ்மி சரணம் சந்தான லக்ஷ்மி சரணம் விஜயலக்ஷ்மி சரணம் நான் படிக்கிறேன்ல என்ன டிவி இப்ப ஹேமா படிச்சா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா செமஸ்டர் வந்துருச்சே நீ அம்பிகா பத்தியா லவ் பண்ணும்போது செமஸ்டர் வரலையா நான் நியூஸ் பாக்கணும் என்ன என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நியூஸ் நான் கரெக்ட் டைம் செக் பண்ணும் கரெக்ட் டைம் 8:55 ஐயோ டிவியை ஏன் ஆன் பண்ற என்ன தப்பு ஏதாவது நாடகம் வந்துரு போதுப்பா நான் நியூஸ் பாக்கணும் எதுக்கு டெய்லி நியூஸ் பார்த்தா தானே அறிவு வளரும் அறிவு கம்மியா இருந்தாதான் இந்தியாவில பழைக்க முடியும் இத பாரு இப்ப நான் கிட்டார் பிராக்டிஸ் பண்ண போறேன் நான் சவுண்ட் இல்லாம பாத்துக்கிறேனே சவுண்ட் இல்லாம நியூஸ் எதுக்கு நான் நியூஸ் பாக்கணும் என்னடி இவ நியூஸ் பாக்கணும் பாக்கணுங்கிற ரேடியோ வந்தா நியூஸ் கேட்கணும் டிவி வந்தா நியூஸ் பாக்கணும் இதுல என்ன குழப்பம் டிவில தடங்களுக்கு வந்தாத ஒரே நிகழ்ச்சி இந்த நியூஸ் ஒண்ணுதான் அதுக்கு இத்தனை தடங்களா ஏண்டி கழுத்த இருக்கிறீங்க இல்ல நான் நியூஸ் பார்க்க கூடாது அதான நீயே சொல்ல போற எனக்கேண்டிமா வம்பு நீ நியூஸ் பார்த்தா என்ன நியூஸ் கேட்டா என்ன சைரா
நீ நல்லா இருக்கணும். அரப்பாவி! ஐயோ, நியூஸ் போச்சு, நியூஸ் போச்சு, நியூஸ் போச்சு, நியூஸ் போச்சு. இருக்கல யார் வெளியில போறதா? நான் தான் அன்பார்ச்சுனேட் அம்மலு. எங்க போற? வெளிச்சத்தை தேடி போங்குடி. என்னமா வேணும்? அவசரமா டிவி ஒண்ணு வாங்கணும். கடையை மூடிட்டு இருக்கேன் அம்மா, மணி 9 ஆச்சுல. இதான் எனக்கு சரியான நேரம், அதான் வந்தேன். வந்த வியாபாரத்தை ஏன் வேணும் நீங்க? பிளீஸ் டிவி உடனே பாக்கணும். வாங்க. நல்ல மனசு உங்களுக்கு. எந்த டிவி வேணும் பாருங்க. இது என்ன செட்டு? டெலிவிஸ்டாவா? நல்லா இருக்குமா? படம் ரொம்ப தெளிவா இருக்கும். போறது பாக்கலாம். புயல் காப்பு மையங்கள் விரிவாக்கப்படுவது பற்றி இன்று சட்டசபையில் விவாதம் எழுந்தது. என்னம்மா? என்ன விலை? 2,935 ரூபாய். இது அதை விட விலை ஜாஸ்தி. நல்லா இருந்தா 7 வேணாலும் கொடுக்கலாமே விலை. போறீங்களா? அதையும் பார்ப்போம். புயல் காப்பு மையங்கள் அமைக்கப்படுவது பற்றி அரசு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தென்னிந்திய வர்த்தக சபையின் ஆண்டு விழா கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. பொதுமக்களின் இன்னைக்கு ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஜலதோஷம் பிடிச்சிருக்குமோ? ஐயோ பாவம். யாருக்கு? அதான் செக் பண்ணலாமே. எல்லா செட்டியும் ஆண் விடவா? போறீங்களே, எல்லாத்தையுமே பத்துருவோம். சரி. எந்த சட்டமா எடுத்துக்கிறீங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நல்லதா இருக்கு. எதை வாங்குறதுன்னு புரியல. ஒண்ணு பண்றேன். என்ன? ராத்திரியில நல்லா யோசிச்சு கால வரனே. உங்க கடை எத்தனை மணிக்கு தரும் என்று தான் கருதுவதாக சாரி பேசிய அமைச்சர் டிவி வாங்க வந்த மூஞ்சிய பாரு. மூஞ்சிய கடை சாத்துற நேரத்துல வந்து கழுத்தறதுக்கு கடைசி 36 நேரம் போயிருக்கோம். சாவு கிராக்கி. தங்கமே, உன்னை கொண்ட நாள் முதல் தந்த நீ இன்று வெந்து ஏன் போக வைக்கிறாய்? ஏசி நிற்கிறாய் தங்கமே, ஞான தங்கமே, உன் அன்பினால் வந்து ஆதரி தங்கமே. வழக்கெனடி படம் கட்டுனு ஞான தங்கமே. எதுக்காக சார் மறுபடியும் வந்திருக்கீங்க? பொண்டாட்டி தேடி புருஷன் எதுக்கு வருவான்? ஐ வாண்ட் செக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. எந்த ரூம்ல வச்சுக்கலாம்? கோர்ட்ல தீர்ப்பாகிற வரைக்கும் என் பொண்டாட்டி தானடினி. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி பெட்ரூம்குள்ள போலீஸ்க்கும் இடம் இல்ல, ஐபிசிக்கும் இடம் இல்ல. புருஷன் பொண்டாட்டிய பலவந்தப்படுத்தினா அது ரேப்புன்னு சொல்ல சட்டம் இல்ல தெரியுமா? வடி கழுத. சும்மா கத்தா தெரியும் பத்தவனா? மல்லிப்பூ அது வேற ஒண்ணும் இல்ல, அது இந்த பயிர்ல தப்பா வச்சுக்கோ. வச்சுக்கோ. புருஷன்டி நானு வச்சுக்கடி. ஏய், நான் வாங்கி வந்த மல்லிப்பூ கீழே போட்டேன். சும்மா கத்தாத. பத்தினி நினைச்சீங்க? அப்ப நீ வரேன்றியா? ₹100,000 இப்படி வச்சு பாரு. என்ன போய் தெரியாது உனக்கு, நான் ஏக பத்னி வருதான். என் பொண்ணாட்டி ஒன்னா இன்னொரு செட்டப் பண்ணி விடுவேன். அது தியாகம். சும்மா சும்மா சும்மா
போட்டுருக்கா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன அம்முலு குளிச்சிட்டு இருக்கப்ப விஷயங்கள் எல்லாம் நோட்ட விடுற? ஒண்ணும் இல்லடி அம்மா, இந்த மாசம் மியூசிக் ப்ரோக்ராம் தேதி எல்லாம் டைரியில எழுதி வச்சிருப்பா, அதை பார்த்து நானும் எழுதிக்கலாம்னு தான். ஹேமா ஹேமா, அம்முலுவோட காதலன் பேர் என்ன? நிஜ காதலன் ராபர்ட். நினைச்சேன் அவன் லவ் லெட்டர் எழுதிருக்காண்டி கவிதையாவே. உனக்குன்னு கிடைக்குது பாரு. அந்த 55 நல்லாவே கவிதை எழுதிருக்காண்டி. ஏ என்ன பிடிச்சு மாட்டி விட்டீங்கல்ல, அம்முலையும் மாட்டி விடுவோமே. என்னம்மா இதெல்லாம்? இதான் பாட்டு டியூன் போடுங்க தலைவரே. இந்த மாசமே ப்ரோக்ராம்ல அரங்கேற்றம் பண்ணிடணும். என்னம்மா என்ன இது? என்ன நட வச்சுக்கலாம், சிஸ்ரமா சதஸ்வரமா? நான் வேணா தொகையில ஆரம்பிச்சு வைக்கிறேனே. அம்முலு அரங்கேறப் போகிறது உன் அந்தரங்கம், உன் காதலுக்கு இங்கொரு கவியரங்கம். அம்முல போய் உட்காரணும்னா அவனுக்கு எத்தனை பெரிய மனசு. மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய், என் மௌனத்தை இசையாக மொழி பெயர்த்தாய்.
கண்ணே தடங்களுக்கு வருத்தம் சொன்னே இசையாக மொழி பெயர்த்தாய் இழகாத என் நெஞ்சில் இடம் பிடித்தாய் இன்று என் காதல் தேருக்கு வடம் பிடித்தாய் மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய் என் மௌனத்தை இசையாக மொழி பெயர்த்தாய் நீங்க சொல்லணும் கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ண முடியாதுமா அது நான் சொல்லுவேன் வேண்டாம் வேண்டாம் எனக்காக அந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிக்க வேண்டாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ சொல்லுவியா சரி இனிமே அப்படியே சொல்றேன் நான் அப்படி சொல்லுவேன் எதிர்பார்த்தலாம் சொல்லக்கூடாது நிஜமாவே இருக்கும் இல்ல நிஜமாவே இருக்கும் நாம பழக ஆரம்பிச்சு இன்னியோட 183 நாள் ஆச்சு நீங்க எவ்வளவு ஆழமா என்ன நேசிக்கிறீங்க என்ன எனக்கு புரியல ஆழமா தான் நேசிக்கிறேன் எப்படி எப்படி நிரூபிச்சு காட்டுங்க பாக்கலாம் அது எப்படி நாளைக்கு நாம இதே இடத்துல சந்திக்கும் போது நான் நிரூபிச்சு காட்டுறேன் அதே மாதிரி நீங்க நிரூபிச்சு காட்டுங்க பாக்கலாம் பாக்கலாம் வாமலோ உனக்காக காத்து காத்த எவ்வளவு காபி சாப்பிட்டுருக்கேன் பாத்தியா என்னாச்சு என்னமோ எனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொன்னீங்க எனக்கு நல்லா தெரியும் என்ன மனசா கிழிச்சா காட்ட முடியும் அனுமார் மாதிரி பாருங்க என்னது ப்ரூஃப் எப்போ என் மனசுல இருக்கிற கடவுளுக்கு சமமா உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன் அம்மளோ உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்காம சோறு தண்ணி இல்லாம வேற சிந்தனையே எல்லாமே எழுதி முடிச்சேன் 8 மணி நேரம் ஆச்சு நீங்க என்னடா 8 காபி சாப்பிட்டு இதான் ப்ரூஃப்ங்கிறீங்க நீ என் பேரை 15,000 வாட்டி எழுதிருக்கேன் நான் உன் பேரை ஒரே ஒரு வாட்டி தான் எழுதிருக்கேன் திஸ் இஸ் நதிங் இல்லைங்க என் பேரையே உங்க உடம்புல பச்சை குத்திட்டீங்களே நான் நோட் புக்ல தான் எழுதினேன் நீங்க உங்க நரம்பலையே எழுதிட்டீங்க என் பேரு உங்க ரத்தத்துல கலந்து போச்சு நான் 15,000 வாட்டி எழுதினது ஒண்ணுதான் நீங்க ஒரே வாட்டி என் பேர் எழுதினது ஒண்ணுதான் இதுதான் எல்லாத்தையோட பெருசு இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி கையில பச்சை குத்திட்டீங்களே யாராவது கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவீங்க அப்ப கழட்டி பையில வச்சுக்கவே எது அம்முங்கிற பேர எப்படி இப்படி ஏன் சீரியஸா எடுத்துக்கிறோம் தமாஷ் தானே அப்போ உங்க காதலுங்கிறது வெறும் தமாஷ் தான் உங்க காதல் ஒரு நிலை இல்ல ஒட்டு போட்டது உங்க காதல பிரியமும் எத்தனை மேலோட்டம் அடைந்துட்டு இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் சொல்றது கேளு இனிமே என்ன பார்க்க வேண்டாம் நான் உங்களை பார்க்க மாட்டேன் இன்றைய தலைப்புச் செய்திகள் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று கடத்தப்பட்டது யார் டிவி வச்சது கரண்ட் எல்லாம் அனௌன்ஸ்மே வேஸ்ட் பண்ணிட்டு மேலவியில் ஹாலே யார் என்ன கல்கத்தாவில் நடைபெற்ற ஹாக்கி இறுதிப் போட்டியில் போங்க இந்தியா ரைட் ஒன்னு பேச வேண்டாம் வெற்றி பெற்றது எனக்கு கோவம் இன்று மாலை இனிமே என்ன பார்க்க வேண்டாம்னு சொன்னேன்ல அப்படியே வந்தீங்க ஸ்ரீநகருக்கு புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் உங்களுக்கு 55 மார்க் போட்டதே தப்பு இரண்டு சீக்கிய தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டனர்
பேசிக்கிட்டே இருக்கேன்ல, உங்க வாயில இந்த கொள்கட்டையா? புதிய மசோதா ஒன்று இன்று மேலவையில் நிறைவேறியது. இந்த சட்டம் ஏப்ரல் முதல் தேதியில் இருந்து அமுலு மணிக்கும் அமலுக்கு வருகிறது. அண்ணனுக்கு 24 மணி நேரம் அமுலு ஜபம் தான் போல் இருக்கு. ராபர்ட், கொஞ்ச நேரம் உடம்பெல்லாம் அப்படியே சின்ன ஐஸா உடஞ்சு போச்சு தெரியுமா? சொன்னீங்களா இந்த வாய் தவறு? சொன்னீங்களா வாய் தவறு தான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? பேரும் தான் உன் பேரு சொன்னேன் அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல எம்லோ, உன் பேர் எப்போ இங்க இருக்கலையா? அதான் வாய் தவறு சொல்லிட்டேன். இங்க இருக்கா? இருக்கேன். அப்ப சரி, உனக்கு சரி. ஸ்டேஷன் டைரக்டர் நார்நாரா கிழிச்சு மாலையா போட்டுக்கிட்டார் 40 பேருக்கு நடுவுல. டிவி ஸ்டேஷன் போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் என்ன மிஸ் சம்பளங்கிறாங்க. நம்ம விஷயத்த பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். எப்படி சொல்ல போறீங்க? அதான் எப்படின்னு புரியல. காதலிக்கிறேன் சொன்னாவே அதிர்ச்சியா இருக்குமே. அதுவும் ஒரு ஹிந்து பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னா வீட்டுல ஒரே பூகம் வந்தானா? பெருசா ஒண்ணும் இருக்காது. எங்க அப்பா அம்மாவுக்கு பிராட் மைண்ட், விசாலமான மனசு. அப்ப சொல்லிடுங்களே. எப்படி டாபிக் ஆரம்பிக்கிறது அதான் பாக்குறேன். நான் வேணா கூட வரட்டுமா? ஐயோ, முதல்ல நீ வர வேண்டாம், நானே பேசி பாக்குறேன். சரிதானே? கொஞ்சம் சரியில்லை. என்ன? நீங்க தைரியமா பேசுங்க, நேர வீட்டுக்கு போங்க. ஒரு பூகம்பம் காத்துட்டு இருக்கும். அப்பா மூட பாத்துக்கிறேன். சரியில்லைன்னா விஷயத்தை ஆரம்பிக்கவே மாட்டேனே. அவங்களே ஆரம்பிச்சுட்டா எப்படி? அது அது அப்படித்தான். குட் ஈவினிங் டாடி. எஸ் மை சன். வெளியே போயிட்டு இருக்கீங்களா? ஆ, ஆர்கிடெக்ட் அருணகிரிக்கு சோலா ஹோட்டல்ல ஒரு டின்னர். அது இப்பவே கிளம்புறீங்களா? இல்ல, விசாரிச்சுட்டு தான் கிளம்பணும். வா, இப்படி உட்காரு. இரு, அவளையும் கூப்பிட்டு வந்துடுறேன். அடியே மார்கரெட்டு, என் பெட்டர் ஹாஃப். என்னங்க? உன் பிள்ளைய வந்து கொஞ்சம் பாரு. அவன் மூஞ்சி பார்த்து சிரிக்க கூடாது, என்னன்னு கேட்க கூடாது. வா இப்படி. செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை ராபர்ட். நல்லா பாரு, சிரிக்க கூடாது. ஏன் மார்கரெட், ஒருவேளை இதுவும் ஃபேஷனா இருக்குமா? இவனெல்லாம் போக போ ஜிமிக்க கூட மாட்டிக்குவானுங்க போல இருக்கு. சிரிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. இதே மாதிரி தான் டாடி, உறப்ப கூட சில பேர் என்ன பார்த்து பார்த்து சிரிச்சாங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது புரியுது இல்ல? சரி, யார் அந்த பொண்ணு? இது யாரு பொண்ணு? இந்து பொண்ணா? யார சொல்றீங்க டாடி? இங்க வா, நெத்திய பாரு. ஸ்டிக்கர் பொட்டு. இந்த பொட்டுக்கு சொந்தக்கார் யாரு? பையன். நம்ம கட்டட வேலைகளை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு ஓய்வு நேரத்துல டிவி நியூஸ் படிக்கிறான்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ரொம்ப பிஸியாவே இருந்திருக்க இல்லையா சார்? பேர் என்ன? அமுலுவா? நினைச்ச பேர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அன்னைக்கு டிவியில வளர்னியே, மெமோ கூட வாங்கினியே. புட்டின் டூ அண்ட் டூ டுகெதர் என்ன வரும்? என்ன வரும்? இந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த அமலு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. வந்திருக்கா? ஆமா, அங்கிருந்து வந்திருக்கு. நீங்க அமலுவ ஒரு வாட்டி சந்திச்சா போதும், அவளை உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கல? சந்திச்சா கூட பிடிக்காது. இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? சாவு தற்கொலை அப்படி எல்லாம் முடிவு பண்ணிடுவீங்களா சார்? சரி சார், நாளைக்கே மீட் பண்ணுவோம் உங்க அமலுவ. நாளைக்கு ராத்திரி 7 மணிக்கு வர சொல்லுங்க சார். ஓகேயா? பார்த்துட்டு பாரபட்சம் இல்லாம எங்க முடிவை சொல்லுவோம். எங்க முடிவு எதுவா இருந்தாலும் நீங்க கட்டுப்பட்டாங்க சார். ஆனா நல்ல முடிவா இருக்கட்டும்பா. சரி, உள்ள போ. இப்படி வாங்க சார். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்லுங்கப்பா. அந்த ஸ்டிக்கர் போட்ட விரலால ஒட்டினாளா இல்ல மூஞ்சியோடு மூஞ்சி வச்சு ஒட்டினாளா? அதை மட்டும் சொன்னா போதும். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனாலதான் கேட்டேன்.
முஞ்சோடு முஞ்சியா? அதான் எப்பவும் புரியலப்பா. என்ன புரிஞ்சு போச்சு சார்? நாளைக்கு 7 மணிக்கு ஓகே. ஏப்பா மணி 8 ஆகுது, எங்க உங்க அம்முலு? அதான் பாத்துட்டு இருக்கேன், நிச்சயம் வந்துடுவா. ஏ சார், எப்படி இது? எப்பவுமே லேட்டு தானா உங்க அம்முலு? சோ 7 மணிக்கு வரணும்னா 6 மணிக்கே வான்னு சொல்லிருக்கணுமோ? அப்படியெல்லாம் இல்ல டாடி, வீட்டு அடையாளம் எல்லாம் சொல்லிருக்கேல்ல, விவரமா படம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன், வந்துடுவா. வந்த சரிதான். ஹலோ, எஸ் ராபர்ட் தான். டைம் என்ன தெரியும் இல்ல? என்ன எனக்கு எங்கிருந்து பேசுறேன் என்னதான்? இதோ உடனே வரேன். என்னடா அந்த பொண்ணுக்கு? இல்ல இடமாரி எங்கேயோ போயிட்டா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். எஸ் ஐ எம் ராபர்ட். இப்படி போலீஸ் லாக்கப்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்னாச்சு? மாமனார் வீட்டுல இருக்க வேண்டிய நேரத்துல மாமியார் வீட்டுல இருக்கிறியே. ஏற்கனவே எங்க அப்பா வாரிக்கிட்டே இருப்பாரு, இது தெரிஞ்சா போதும், என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? உள்ளாரே கொசு போடுங்க சார். ஒரு படிச்ச பொண்ணு, உத்தியோகத்துல இருக்கிற பொண்ணு, இப்படி லாக்கப்ல போட்டு வச்சிருக்கீங்களே, இது என்ன சார் நியாயம்? ஒரு படிச்ச பொண்ணு செய்யற காரியமா சார் அது? அவங்களே கேளுங்க சார். முதல்ல கதவை திறந்து அவள் வெளியே விடுங்க, யாராவது பார்த்து அசிங்கமா போயிடும். கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு சார். சார் வளவலன்னு பேசிட்டு என்னானாலும் இந்த பொண்ணை லாக்கப்ல இருந்து வெளியே விட கூடாதுன்னு எஸ்பியோட உத்தரவு. அப்படி என்னதான் செஞ்சிட்டாங்க நீங்க? அங்க போய் கேளுங்க மிஸ்டர். என்ன அவ்வளவு என்ன பண்ணி வச்ச சொல்லி தொலை. உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். இந்த சிறுகார உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மேல சொல்லு. உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா உங்களை பிடிச்ச ரெட்ட ஜடையை போட்டுக்கிட்டு, அந்த வெள்ள சிஃபான் போட பெருசு பெருசா பூ போட்டிருக்குமே உங்களுக்கு கூட பிடிக்கும், அது போட்டுக்கிட்டு, அந்த கழுத்துல முத்து மாலையை போட்டுக்கிட்டு, காதுல அந்த சிங்கிள் இதா இதா இது போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, வர வழியில ஒரு மாப்பிள்ள அழைப்பு ஊர்வலம் போச்சு, நாதேஸ்வரம் வாசிக்கிறதுக்காக அந்த ஊர்வலம் நின்னுச்சு, நானும் நின்னேன். உங்க வேலையை பார்த்து போக வேண்டியதானே, நீங்க நின்ன? சும்மாவா நிப்பாங்க? மாப்பிள்ள ஸ்தானத்துல உங்களை கற்பனை பண்ணி பார்த்தேன், கற்பனை எல்லாம் தடுக்க முடியுமா? மாப்பிள்ள எப்படி? சுமார் தான். இந்த சுமாருக்கு வரதட்சணை எவ்வளவு தெரியும் இல்ல? 1 லட்சம் ரூபாய். பேசின 1 லட்சம் ரூபாயில 50,000 ஏற்கனவே கொடுத்தாச்சு, மீதி 50,000 காலையில முகூர்த்தத்துக்கு முன்னாடி கொடுத்துடுறேன்னு சொன்னாங்க. பணத்தை எடுத்து கீழே வச்சாதான் மாப்பிள்ள அழைப்புக்கு வண்டி ஏறுவேன்னு சொல்லிட்டானா? பொண்ணை பெத்தவங்களுக்கு தூக்கு போட்டுக்கலாமான்னு ஆயிடுச்சான். ஐயோ, அவங்க அப்பன் கூட ஒத்துக்கிட்டானா? இவன் தான் குரங்கு பிடியா நின்னுட்டானா? அதுவும் போலீஸ் அதிகாரியோட புள்ள, வெக்க கேடு. வணக்கம் சார். வணக்கங்க. கல்யாணமா? ஆமா. வா எல்லாம் பல்லுதான். வரதட்சணை 1 லட்சம் ரூபாய் இல்லையா? வீட்டுக்கு போலாமா? மிஸ்டர் ராபர்ட், அமலை பத்தி நீங்க பெருமைப்படலாம். கோஷம் போறதுக்கு பதிலா நேரடி நடவடிக்கையில இருந்துட்ட பரவாயில்ல. இந்த லாக்அப் கேஸ் வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் தான், நான் எதுக்கு இருக்கேன்? ஒன் மினிட் சார், நான் வரேன் சார். ஐயோ, உங்க மேல எனக்கு கோபமே இல்லை சார், உங்க கடமையை நீங்க செஞ்சீங்க. நட்டநடு வீதியில ஊர்வலம் போறப்ப மாப்பிள்ள கணத்துல அடிக்கலாமா? உன் கடமையை நான் செஞ்சேன்.
அதிக பிரசங்கித்தனத்திலையும் பெண்ணுக்காக வாதாங்கங்களை வெறிய பாக்குறேன், கன்வெக்ஷன் பாக்குறேன். ஐ லைக் யூ, அதனால்தான் உன்னை சொந்தமாக்கிக்கணும்னு துடிக்கிறேன். புரியலையா? எந்த விதமான உறவுகளும் எந்த பந்தங்களுமே தேவையில்லைன்னு இவ்வளவு நாள் காலத்தை கழிச்சிட்டேன். ஆனா இப்போ பாசத்தை காட்ட நமக்குன்னு ஒரு ஆத்மா இல்லையேன்னு மனசு ஏங்குது. சட்டப்படி உன்னை என் தங்கச்சி உருவாக்கிக்கிறேன், இல்ல மகள தத்தெடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் டு ஓன் யூ அம்லோ. எஸ். சோ யூ ஆர் அம்லோ. அம்லோக்கு நான் லாயர். லீகலா எதுவும் வராதபடி பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்ப நான் அம்மா தானோ, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நடந்து நடந்து போச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கிரமத்தை எங்க கண்டாலும் உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிடும் அமலு. நேரம் காலம் சூழ்நிலை எதுவுமே பார்க்க மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர். ஐயோ, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்க அந்த கேரக்டர். ஒரு கேரக்டர் அவளை பிடிச்சிருக்கு, சரி மருமகளா பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். வெயிட் பண்றோம். அமலுவ மருமகளாக்கிக்க நான் பயந்துடுவேன்னு பாத்தீங்களா? வரதட்சணை கேட்கறவன் தானே பயப்படணும், நான் ஏன் பயப்படணும்? ஓப்பனா சொல்லட்டுமா, ஒரு விஷயத்துல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அம்முலுவும் அவனும் சந்திச்சுக்கிட்டது, நேசிச்சது, இன்னும் சொல்ல போனா இவ அவன் நெத்தியில பொட்டு வச்சது, அவன் டிவியில உளர்னது உள்பட எல்லாமே தேவனுடைய கிருபைதான். இவங்க திருமணம் லாக்கப்பிலே நிச்சயமா இருக்கு, அதுவும் தேவனுடைய கிருபைதான். God bless you my child. இது மாதிரி ஒய்ஃப் மாதிரி, அடுத்த வாரம் கல்யாணம். ஐ அம் சாரி ஹேமா, நான் அவனை காதலிக்கல, அவதான் என்ன காதலிச்சா. கல்யாணத்துக்கு சரின்னுட்டேன். அவளுக்கு தமிழ் தெரியாது. அப்ப ஹேமாவோட கதி அவளுக்குன்னு ஒருத்தனை எழுதிருக்க மாட்டானா ஆண்டவன்? என் படிப்பு முடிகிற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொன்னீங்களே. எத்தனை மாசம்? ஆறு மாசம். இப்பதானே ஆறு மாசம் ஆயிருக்கு. ஏழு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசம் அதிகம். ஒரு மாசம் சும்மாவா? 30 நாள், 720 மணி நேரம். என்னக்கா இது? என்ன பஸ் ஸ்டாப் காதல் எது வரைக்கும் நினைக்கிறமா? பஸ் வர வரைக்கும் தான். பஸ் வந்துடுச்சு, ஏறி போயிட்டான். என்ன திட்டாதக்கா. சரி சரி. என்னங்க, நம்ம சாட்சி நமக்கு எதிரா இப்படி திரும்பிட்டானே? நானும் இதை எதிர்பார்க்கல தம்பு. அரசியல்ல பெரிய புள்ளி, அவரோட மக மாறம் போயிடுமே. இடையில பணம் விளையாடி இருக்கு, சாட்சி விலைக்கு வாங்கிட்டானுங்க. எனக்கு ரொம்ப நர்வஸ் இருக்குங்க. கவலைப்படாத, குறுக்கு விசாரணையில மடக்கிட்டேன்ல, பொய் சொல்றான்னு ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாரா? என்ன
ஜட்ஜியே விலைக்கு வாங்கிருக்க மாட்டாங்களே. சீச்சி, அந்த அளவுக்கு நாடு இன்னும் மோசமாயிடல. தங்கம் கண்ணாயிரம் இவர்களது வழக்கில் கணவன் மனைவியை ஒரு விலை மாதாக பயன்படுத்த முயன்றிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் விவாகரத்து கோரப்பட்டிருக்கிறது என்கிறபடியாலும், அந்த குற்றச்சாட்டு சரிவர நிரூபிக்கப்படவில்லை என்பதாலும் இந்த விவாகரத்து வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். தேடுங்களே காணலாலைகள்.
இல்ல நடக்கிற இந்த பெரிய விபத்தை தடுக்க நான் முயற்சி பண்ணவே இல்லையா? இல்ல பேருமலை காரும் புருஷன் வேலை ஏத்துட்டா சரியா புரியவே இல்லை தங்கம். ஒருவேளை சட்டத்தின் மூலமா உனக்கு வாங்கி கொடுக்க முடியாத விடுதலையே, இந்த விபத்தின் மூலமா வாங்கி கொடுத்துட்டேனா? இப்படிப்பட்ட கொடூரமான ஆண்களின் மேல எனக்கு இருக்கிற பொதுவான ஆத்திரம் கொலவெறியா மாறி உன் புருஷன் எனக்கு பலியாக்கிடுச்சா? அதுவும் புரியலம்மா. இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு சொல்லி சுலபமா விடுதலை வாங்கிட்டு என்னால தப்பிச்சுட்டு வந்துட முடியும். நான் செய்ய போறதுல ஏன் தெரியுமா? உன் கேஸ்ல நான் தோத்ததுக்கு தண்டனை அது. எப்ப வச்சுக்க போறாங்க மருமக மட்டும் இல்ல மகளும் நீதா, அதனால இப்ப வந்துரு சொன்னாங்க. பெருமை பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ என்னது கண்ணீர்? கமுக்கன் கடாக்கம். நான் எங்க போறேன்? 600 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறேன். 60 பைசா கொடுத்தா அங்க வந்து இறங்கிடலாம். அது கூட பண்ண மாட்டியா உன் ஃப்ரெண்டுக்காக? என்ன ஞாபகம் வச்சுக்கோப்பா, என்ன மறந்துடாதப்பா. நீ ஆபீஸ்க்கு போறப்பெல்லாம் எங்க கடைக்கு வந்து தலையை காட்ட மாட்டியா என்ன? நான் ஆபீஸ்க்கு போறது என்னமோ இன்னுமே டவுட் தான். நான் வேலைக்கு போறது நம்ம ட்ரௌசருக்கு பிடிக்காது. மாட்டிக்க போறேன். மாமியார் கிட்ட இப்படி ஏதாவது சொல்லி என்னையும் எங்க வீட்டுக்காரையும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சு கொடுக்கணும். ஓகே, ஆனா பார்த்தா அது எங்களை மாதிரியே இருக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவரே. விழுப்புரத்துல இருந்து வெறும் கையும் நம்பிக்கையுமா வந்த எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது உங்களாலதான். ஆனா நான் மட்டும் ரயில் ஸ்நேகம் மாதிரி ஸ்டேஷன் வந்தோடனே டாட்டா காட்டிட்டு இறங்கி போறேன்ல. சோ என்னல காரி சேச்சே, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கவியா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? வெரி பேட். இது எனக்கு பிறந்த வீடு. இரு சுமங்கலி, அந்த பேக்கெட் கொண்ட. நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறோம். என்னது, ரெட்ட பிறவியா? இது எங்க ஞாபகமா இருக்கட்டும். தைரியமா வெளியில வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்க, இல்ல பொட்டிக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்க. என்ன பரிசு? இங்க பிரிக்க கூடாது. சரி. இனிமே இதான் உங்களுக்கு அம்பலம். என் மாதிரியே மொழி அம்மனா பாக்கணும் போல இருந்தா இத சேர்ந்துங்க. நல்ல மொழி மொழின்னு மொழிப்பா அம்மனு. எதையாவது விட்டுட்டு போயிட்டியா? என்ன 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 விட்டுட்டு போயிட்ட? என் மனசு அது கூட கூட வரமாட்டேங்க. மேடம், லேட்டஸ்ட் குமுதம் பாக்குறீங்களா? வேண்டாங்க. இல்ல பாரிஸ் வரைக்கும் போனா சும்மா பண்ண போர் அடிக்குமே. நீதான் போர் அடிக்கிற. இப்ப புஸ்தகம் கொடுப்பேன், நாளைக்கு புகாரிக்கு போகலாமா? அப்புறம் இதான் லவ்வும். தங்க காலத்துல இருந்து இப்படிதான் நடக்குது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நைனா? என்ன நைனாவா? என்னவா மரியாதை பேசுறேன்? சரிதான் போட்டா அங்க வம்பு வச்சுக்காத.
அம்மலு, இனிமே நீ எங்க வீட்டு பொண்ணு? கல்யாணத்துக்கு முன்னால எங்க பழக்க வழக்கங்களை நல்லா படிச்சுக்கணும். நீ இருமா. முதல் விஷயம், பிரேயர் சொல்லாம நாங்க சாப்பிட ஆரம்பிக்க மாட்டோம். எனக்கும் தெரியுமே பிரேயர். அப்படியா? எங்க சொல்லு பாக்கலாம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி ச பார்வதி பிராணாபான சமாயுக்தஹ பசன்யன்னம் சதுர்விதம் பிக்ஷாந்தேஹி கிருபாவலம்பணகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. சரி, இப்ப நான் ஒன்னு சொல்லலாமா? இந்த வீட்டுல எல்லாமே உங்க இஷ்டப்படி தான் நடக்கும். எங்க இஷ்டப்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கணும். இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக ஏழையா இருக்கலாம், பணக்காரியா இருக்கலாம், படிச்சவளா இருக்கலாம், படிக்காதவளா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அவ ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால நீ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும். இது வேண்டுகோள் இல்ல, கண்டிஷன். ராபர்ட் சொல்றப்பானே சாப்பிடு. பாம்பா, நீ இங்கே தங்கிக்கலாமா? ஏசி கூட இருக்கு, பெருமை போட்டுக்க. வேண்டாம். ஏன்? எனக்கு தூக்கம் வராது. வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம், படுத்துக்கமா. குட் நைட். குட் நைட். ஹலோ, கூட உங்கள் தானே? தேங்க்யூ. எப்படி உட்காரலாமா? ஏ, அங்கே இருக்க. சரி, என் பேர் அப்துல் காதர். வாட் இஸ்? என்ன பேர் மாத்தணும் இல்லையா? யோசிச்சு ஏதாவது ஒரு பேர் சொல்லு. மருமகளா வரப்போற பொண்ணு, ஒரிஜினல் பேரு அம்முலு, இப்ப எமிலின்னு வச்சிருக்கோம். கல்யாணம் அடுத்த மாசம், ஆனா நாளைக்கு பொண்ணுக்கு ஞானஸ்நானம் பண்ணி வைக்கிறோம். இதுவே கல்யாணம் வேற தடபடுறதா? பாருமா, புது படம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்குதான். ஐயோ, வெள்ளப்படம் எதுக்கு? நாளைக்கு சர்ச்சில் உனக்கு ஞானஸ்நானம் ஏற்பாடு பண்ணிருக்கு, அப்ப வெள்ளப்படம் தான் கட்டிக்கணும். பெரிய பொரியா? எங்கே? கோயிலுக்கு. சர்ச்சுக்கா? இல்ல, அம்மன் கோயிலுக்கு. சரி, போயிட்டு வா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, புத்தரை வாங்கிட்டு வந்தமா இருக்கும். எல்லா கடவுள்கிட்டையும் இன்னைக்கே சொல்லிட்டு வந்துருமா?
சலுகையா? உன்னை எங்க வீட்டுக்குள்ள விட்டதே எங்க அப்பா உனக்கு காட்டின பெரிய சலுகை.
நீ நான் காதலிச்சதே உனக்கு நான் காட்டின பெரிய சிலையே. அட் லாஸ்ட் உன்னை எங்க வீட்டுக்குள்ள விட்டதே எங்க அப்பா உனக்கு காட்டின பெரிய சிலையே. உன்னை நான் காதலிச்சதே உனக்கு நான் காட்டின பெரிய சிலையே. நமது பிரதமர் திருமதி இந்திரா காந்தி கொலையாளி ஒருவனின் குண்டுக்கு பலியானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி காந்தி இன்று காலை 9:40 தமது சப்தர்ஜங் இல்லத்திலிருந்து அடுத்துள்ள தமது அலுவலகத்திற்கு நடந்து சென்றபோது சுடப்பட்டார். மஞ்சள் உடை அணிந்து டெலிவிஷனுக்கு பேட்டி ஒன்றை அளிப்பதற்காக சென்ற பிரதமரை கொடியவனின் குண்டுகள் தாக்கினார். சாச்சிட்டாங்களே, இவ்வளவு பெரிய தேசத்தை கட்டி கத்த பாவத்துக்காவா? அவங்களும் நினைச்சு பாருடி, அவங்களும் ஒரு பெண்தான், நீயும் ஒரு பெண்தான். அவங்க தேசத்துக்காக உயிர் விட்டுருக்காங்க. பெரும் காதல் தோல்விக்காக உன் உயிரை மாச்சிக்க நீ இத்தனை மாடி ஏறி வந்திருக்க. உனக்கு நீச்சத்தனமா தோடலையா? காதலிக்கிறது மட்டும்தானா வாழ்க்கை? இல்லடி, இல்ல. உனக்கு உண்மையிலேயே அத்தனை வைராகியம் இருந்தா, நிஜமான ரோஷம் இருந்தா ஒரு ஹிந்துவா வாழ்ந்து காட்டு. சாகர் வரைக்கும் வாழ்ந்து காட்டு. சாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஆனா வாழறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அமலுவா, ஐ அம் சாரி அமலு. என்ன முடிவு பண்ண? நல்ல விதமா யோசிச்சு முடிவு பண்ண. சந்தாச்சரணம் சந்தாச்சரணம் சரவண பவ குகாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பதாச்சரணம் நினைச்சு பார்த்தியா? நிம்மதியா அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரமும் கந்தசஷ்டி கவசமும் சொல்ல முடியும்.
வரைக்கும் தெரிஞ்சவளா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? பேசாம மதம் மாறிட்டு நீ பாட்டுக்கு உன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதெல்லாம் ஏமாத்துவல்ல, சாமி கும்பிடுறது என்ன திருட்டுதானா? சிறுக்குறி போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள ஸ்ரீராம ஜெய சொல்லிக்கிட்டு அந்த ராமரையும் ஏமாத்திக்கிட்டு இயேசுவையும் ஏமாத்திக்கிட்டு மனசாச்சு இல்ல? இந்த அம்முனால முடியாது. சரா நீ சொல்லு, உன்னால முடியுமா? நான் ஹிந்துவா பிறந்தேன், ஹிந்துவாவே வாழணும், ஹிந்துவாவே சாகணும். இந்த திடமான முடிவுனால எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எனக்கு திரும்பவும் இங்க இடம் உண்டா இல்லையா என்னன்னு சொல்லிடுங்க, நான் வந்த வழியே போயிடுறேன். அமுலு, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா?